வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லவன் தமிழ். நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் குஜராத்துக்கான 66வது ப்ரோ கபடி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா January 20 7:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மை ஃபேப் லெவன் ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மை ஃபேப் லெவன் ஆப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்புக்கான கோடு மாதிரி தான் லெட்ஸ்ப்ளேங்கிறது தான் நம்ம கோட். ஸோ மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ஆஃபர் உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் குஜராத்துக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ தமிழ் தலைவாஸும் குஜராத்தும் ஃபஸ்ட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சில் 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க, 5 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்லேயே இல்லை, ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரியிலே ஒரு சீசனில் அதிகமாக ட்ரா பண்ண மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் தான். அந்த 5 மேட்சையும் வின் பண்ணியிருந்தால் நம்ம எங்கேயோ போயிருந்துருக்கலாம். ஸோ எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்து நடந்தது. ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் ஆடியிருக்காங்க, 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் தோற்றுருக்காங்க, 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது தமிழ் தலைவாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ், இந்த சைடு பார்த்திங்கன்னா குஜராத்துக்கான ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ நீங்களே ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணி டீம் போடுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி அனலைஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக என்னோடய ஃபைனல் டீம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் இருக்குது. எப்படி டீம் கிரியேட் பண்ண போகிறேங்கிறதையும் சொல்ல போகிறேன், எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் போட போகிறோங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஓன் டீம் போடுங்க. விஷன் லெவன் ஆப்பில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸோ வின் பண்ணுறதுக்கு நிறையா நல்ல வாய்ப்பு இருக்கும். நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு வந்து 100 கான்டெஸ்ட் போடுறேன் விஷன் லெவன் ஆப்பில். ஸோ நீங்கள் விஷன் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணலாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் குஜராத் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸில் மெயின் ரைடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சித் தான் ஃபஸ்ட்டு மெயின் ரைடர். ஸோ அவர் தான் நம்ம தமிழ் தலைவாஸில் அதிகப்படியான ரைடு போவார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு மெயின் ரைடர், 147 ரைடு போயிருக்காரு, 66 சக்ஸஸ்ஃபுல் ரைடு கொடுத்துருக்கிறாரு. ஸோ மஞ்சித் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ரைடர். ஸோ கண்டிப்பாக அவரை வந்து நீங்கள் ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி, அவர் எடுத்தே ஆகணும். ரெண்டாவது ரைடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் இருந்தார். ஸோ பிரபஞ்சனும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்சும் சரி, அதுக்கு முந்தின ஒரு மேட்ச்சில் கூட பிரபஞ்சன் வந்து ஒருத்தே கிடையாது நண்பா. அவரை வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு ஒருத்தான பிளேயரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் தலைவாஸ் வந்து இந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே குறைஞ்ச விலைக்கே வாங்கினாங்க, ஆனால் பிரபஞ்சனை தான் அதிக விலைக்கு வாங்கினாங்க. தேவையில்லாமல் அவரை ஏன் தான் வாங்கினாங்கன்ட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி வேறு, ஸோ விளாடவா கூட வர வாய்ப்பு இல்லை. ஸோ ரெண்டாவது ரைடர் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் அஜாயங்கே பவரை தான் ரெண்டாவது ரைடராக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் தான் 62 ரைடில் 23 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக மஞ்சித்துக்கு அடுத்தபடியாக தமிழ் தலைவாஸில் அதிக ரைடு போனதுக்கு பார்த்திங்கன்னா அஜாயங்கே பவர் தான் ரெண்டாவது போயிருக்காரு. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா பவானி ராஜ்புட் வந்து 3வது ரைடராக இருப்பார், 41க்கு 15 எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் கவர் பண்ணுறது யாரை கவர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சித்தை வந்து கண்டிப்பாக எடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா அஜாயங்க பவர் எடுக்கலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா அஜாயங்க பவரே ட்ரீம் லெவன்லலாம் நிறையா கிரெடிட்ஸ் இருக்காரு. ஸோ பிக் பண்ணுறது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் ரன்பா நம்ம தமிழ் தலைவாஸுக்கு ரைடர் ஆப்ஷனில் இருக்காங்க. டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுஜித்தும் மோஹித்தும் பார்த்தீங்கன்னா கவரில் ஆடக்கூடிய பிளேயர், சாகர் அண்ட் சாகில் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே நம்ம 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுஜித் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பிக். அதாவது நீங்கள் எந்த லீக்கு வேணாலும் போடுங்க, கிராண்ட் லீக் போடுங்க, மினி ஜிஎல் போடுங்க, எஸ்எல் போடுங்க, கண்டிப்பாக சுஜித்தை எடுத்தே ஆகணும், வேறு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாகர், கார்னரில் ஆடக்கூடிய பிளேயர் சாகர், 63க்கு 31 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு, பாதிக்கு பாதி சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குறாரு. சுஜித்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அவர் தான். ஸோ அவரும் ரொம்ப முக்கியமான பிளேயர் நண்பா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த 2 பேரையுமே கண்டிப்பாக நீங்கள் ஸ்மாலிக்கில் பிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரைடரில் வந்து மஞ்சித், ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த 3 பேர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாகில், இவரும் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 37க்கு 15 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. மோஹித்து பார்த்திங்கன்னா 34க்கு 13 கொடுத்துருக்காரு, கவரில் ஆடக்கூடிய பிளேயர் மோஹித். ஸோ இந்த 2 பிளேயரையும் நான் வந்து இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதான் தமிழ் தலைவாஸுக்கான ப்ரெடிக்ஷன். இப்போ வந்து குஜராத்தோட ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ், ஆல்ரவுண்டரில் இருப்பார்.
இந்த டீமோட ஃபர்ஸ்ட் மெயின் ரைடர், 156 67 சக்ஸஸ்ஃபுல் ரைடு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியான பிளேயர் பார்த்தீங்கன்னா ராகேஷ், இந்த இது வந்து இவர் வந்து ரைடரில் இருப்பார், 107 42 கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைடர் இவர் ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய ராகேஷ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரைடர் ஆப்ஷனில் இருப்பார் ட்ரீம்ல உள்ள அந்த ராகேஷ், மூணாவது பார்த்தீங்கன்னா அஜய் ஆடுவார். அஜய் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரைடர் ஆடுவார், 49 17. அந்த லெவலுக்கு பெரிய ரைடர்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேருமே கவர் பண்ணிடுவாங்க குஜராத்தோட ரைடரை பொறுத்த வரைக்கும். ரெண்டு பேருமே அவுட்டாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அஜய் ஆடுவார், இல்லைன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி ஆடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 156 107 ரைடு ஆடிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய ராகேஷ் வந்து வேற முக்கியமான பிளேயர். ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அவர் வந்து. யூ மும்பா கூட பார்த்தீங்கன்னா வெறும் 2 பாயிண்ட் தான் எடுத்தார். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் ரைடில் ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுனிலும் பர்வேஸும் பார்த்திங்கன்னா கவரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ், அன்கிட்டும் எர்னுக்கும் பார்த்திங்கன்னா கார்னரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பாயிண்ட் அடிப்படையில் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். சுனில் வந்து 32 12, பர்வேஸும் 32 12 தான், அன்கிட்டு பார்த்தீங்கன்னா 14 5. ஸோ அவரை வந்து நம்ம பிக் பண்ணுறது வந்து உண்மையிலேயே வேஸ்ட்டு தான் நண்பா. ஸோ அவரை வந்து எடுக்காதீங்க, எந்த லீக்காக இருந்தாலும் சரி எடுக்காதீங்க. எர்னக்கை பொறுத்த வரைக்கும் 46 17. ஸோ 46 தான் 17 கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ரெண்டு டிஃபென்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து குஜராத்தில் வந்து ரெண்டு டிஃபென்ஸ், நம்ம தமிழ் தலைவாசல சுஜித்தும் சாகரும் எடுத்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து ஒன்று சுனிலையும் பர்வேஸும் எடுக்கலாம், இல்லை பர்வேஸும் எர்னக்கும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாகில் வந்து இவங்க எல்லாரை விடையுமே நல்ல பாயிண்டில் இருக்கார். ஸோ 37 15, இங்கே 32 12 தான், இவர் பாருங்கள் 47 17 தான் வச்சுருக்காரு, கூட 2 பாயிண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாகிலும் இம்பார்ட்டண்டான பிளேயராக தான் இருப்பார். ஏன்னா இங்கே ஒன்றும் பெரிய ரைடர்லாம் கிடையாது நண்பா, இவங்களும் ஆவரேஜான ரைடர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பவன் சிராத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன்குமார், அர்ஜுன் தேஸ்வால், மணிந்தர் மாதிரி இவங்க வந்து பெரிய ரைடர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் வந்து நல்லா நின்றும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த 3 பேருமே எடுத்துக்கோங்க. இங்கே இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்வேஷ் அண்ட் சுனில் இந்த ரெண்டு டிஃபென்ஸையும் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ரெண்டு பேரை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் தலைவாசிலையும் பெரிய ரைடர் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சித் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஆடுவார். ஸோ அதனால் இவங்களோட டிஃபென்ஸும் நல்லா தான் நிற்கும். ஏன்னா அங்கே மற்ற ரைடர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரைடர் கிடையாது. அதனால் இவங்களோட டிஃபென்ஸும் நல்லா நிற்கும் அப்படிங்கிறதுனால சுனிலையும் பர்வேஸையும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து சுனில் எர்னக்கு, இல்லைனா பர்வேஸ் எர்னக்கு, யார் வேணும் இந்த 3 பேரில் யார் வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, அன்கிட்டு மட்டும் வேண்டாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் நண்பா. ஸோ இதை வச்சு எப்படி ஒரு டீம் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யாருமே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் கபடியை பற்றியே தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டாங்க. சும்மா வேணால் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணுமேன்னு கொடுக்கலாமே தவிர மற்றபடி ப்ராப்பராக கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் 4 டிஃபென்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் தலைவாசில் ஃபஸ்ட்டு முக்கியமான டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜித் சிங். ஸோ சுஜித் சிங்கை வந்து நம்ம எடுத்தாச்சு. ரெண்டாவது முக்கியமான பிளேயர் யாருன்னு பாருங்கள் சாகர். ஸோ சாகரை நான் கவர் பண்ணிட்டேன். மூணாவது பிளேயர் யாருன்னு பாருங்கள் சாகில். ஸோ சாகிலையும் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ தமிழ் தலைவாசில் 3 டிஃபெண்டரே நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசில் ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் யாருன்னு பாருங்கள் மஞ்சித்து. ஸோ நான் வந்து மஞ்சித்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் தலைவாசில் நான் 4 பிளேயர் கவர் பண்ணிட்டேன். 3 எம்டி பாக்ஸ் இருக்குது, 3 நம்ம வந்து குஜராத்தில் கவர் பண்ண போகிறோம். குஜராத்தோட ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் யாருன்னு பாருங்கள் ராகேஷ். இவர் தான் நிறையா ரைடு ஆடுவார். ஸோ அதனால் நான் வந்து அவரை ட்ரை பண்ணுறேன். ஸோ ராகேஷை வந்து நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 டிஃபென்ஸ் வேணும். ஒன்று நீங்கள் வந்து சுனில் பர்வேஸ் எடுக்கலாம், இல்லைனா பர்வேஸ் எர்னக் எடுக்கலாம், இல்லைனா சுனில் எர்னக். இந்த 3 காம்பினேஷனுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சுனிலையும் பர்வேஸையும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கவர், ரெண்டு பேரும் ஒன்றா கையை பிடிச்சிட்டு ஆடுறவங்க. ஸோ அதனால் நல்ல லாஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம் டேக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த 2 பேரையுமே நம்ம எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர்வேஸு சுனில், என்ன ப்ரோ சுனில் டிஃபென்ஸ்னு சொல்லி ஆல்ரவுண்டரில் போடுறீங்க அப்படின்னா ட்ரீம் லெவனில் நமக்கு அவரை வந்து இந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனில் தான் காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஈஸியாக டீம் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட 500 ரூபாய்க்கு ப்ரைமை வாங்கணும்,
1000 ரூபாய்க்கு ப்ரைமை வாங்கினேன் ஏமாத்திட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க நண்பா. இவ்வளோதான் ஈஸியான ஒரு மேட்ரு. இருக்கையில் யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்கான்னு பாருங்கள், யார் ஃபர்ஸ்ட் ரைடு மெயின் ரைடு ஆடுவான்னு பாருங்கள், ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது ஸ்மால் லீக்கில் எஸ்எல்ல யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸில் அதிக மெயின் ரைடர் யார், ஏன்னா இந்த மேட்ச் வந்து டிஃபென்ஸுக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அதிக ரைடு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமில் வந்து பெரிய பெரிய ரைடர்லாம் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ரைடருக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரைடருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சித் வந்து நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் மஞ்சித்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டீமோட ஃபஸ்ட் ரைடர் பார்த்திங்கன்னா ராகேஷ், இவரும் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருப்பார். ஸோ மூணாவது ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சித் சாரி சுஜித் சிங், சுஜித் சிங். நாலாவது ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீ நம்ம அவ்வளோதான் இந்த மூணு பேர் தான் நண்பா, எல்லாருமே காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக. ஸோ நாலாவது ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் வேணால் சாகரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக இந்த மூணு பேர் தான். ஸோ சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ ஜிஎலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்து பாருங்கள் பர்வேஸை ட்ரை பண்ணுங்க, ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு கூட மூணு டேக்கிள் பண்ண பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. இந்த ரைடர் இருக்கார் ரைடர் ராகேஷ், அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அவரும் அவருக்கு ஈக்குவலாக ரைடு பண்ணுவார். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாகில ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் நண்பா, கிராண்ட் லீக்குக்கு இந்த மூணு பேர், ஸ்மால் லீக்குக்கு இந்த ஃபஸ்ட்டு மூணு பேர் தான். ஸோ கொஞ்சம் நாலாவது ஆப்ஷன் வேணுமா மட்டும் நீங்கள் சாகரை யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி இந்த மூணு பேருமே போதும். ஸோ இவ்வளோ தான் நண்பா ப்ரெடிக்ஷன், தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் குஜராத் 66வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் ஈஸியாக ப்ரெடிக் பண்ணியாச்சு. மறக்காமல் நீங்கள் மை ஃபேப்லவன் ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்ஸ்ப்ளே தான். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து போனஸ் ப்ளஸ் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. கபடி மேட்ச் பார்த்தீங்கன்னா விஷன் லெவன் ஆப்பில் விளாடுறது ரொம்ப பெஸ்ட். நான் மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து லாண்டா எல்லா மேட்சும் என்னோடய டீமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மேட்ச் கவர் பண்ணுறதுல நீங்கள் ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணிக்கிட்டு அது எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ளே பண்ணால் எல்லா டீமையுமே கரெக்டாக ப்ராப்பராக ப்ளே பண்ணுங்கள். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாரும் ப்ரைம்னு சொல்லி ஏமாறாதீங்க. ஸோ நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல் வருது, நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு டெலகிராம் பாட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. ஸோ கரெக்டாக யார்கிட்டையுமே ப்ரைம் கேம் எதுவுமே வாங்காதீங்க. ஸோ அந்த 500 ரூபா காசு வச்சு அவங்களை என்ன பண்ண போகிறாங்களேன்னு தெரில. ஸோ அப்படி அதனால் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ஏன் சேனல்னு கிடையாது, ஏகப்பட்ட ஃப்ரீ டீம் சேனல் இருக்குது, எல்லா இதையுமே பார்த்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ப்ரிவ்யூ பார்க்குறீங்க. ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ ப்ரிவ்யூ பார்க்குறீங்க, அந்த ப்ரிவ்யூ பார்த்து நீ நம்மளால் போட முடியாத டீமே அவங்க போட்டுற போகிறான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓன் டீம் போடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுக்கி விட்ருங்க நண்பா எனக்காக.